கப்பல் போய் கொண்டிருக்க கூடிய நேரத்தில் ஆகாச புயல் காற்று அடி தீருமா, ஆகாய புயல் காற்று அடி தீருமா, அந்த கப்பல் அது சுழந்திடுமா திரை மீதிலே, அந்த கப்பல் சுழந்திடுமா திரை மீதிலே, ஆகாசமான முறையிலே புயலும் இருளும் காற்றும் கடல் கொண்டளித்து பயங்கரமான நிலைமை ஏற்பட்டு விட்டது. அந்த புயலில் ஏசி கொண்ட அந்த கப்பல் தான் அப்படி சுற்றி அப்படி ரெண்டா தாமுல வெடிச்சு விட்டு வெடித்து விட்டு இருந்த ஜனம் சரக்கு கப்பித்தான் விசுவத்தம்மா நீங்களா எல்லாரும் கூட்டு பேருமே கடலில் மாண்டு விட்டார் மாண்டு விட்டார். மீண்டும் கப்பல் புரிந்து கொண்டது விசுவத்தம்மாவை சுமந்து கொண்டு கப்பல் ஓடுவாங்க. அல்லாவுடைய குதிரத்து அவன் நினைத்தால் நினைத்தவர்களை ஹயாத்தாக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் மௌத்தானவர்களை ஹயாத்தாக்கக்கூடியவன் ஹயாத்தோடு இருப்பவர்களை மௌத்தாக்கக்கூடியவன். அந்த நிலையில் அல்லாஹுத்தால ஆண்டவன் விசுவத்தம்மாவை பாதுகாத்து கப்பல் ஓடிக்கொண்டிருக்கிறது. விசுவத்தம்மா பார்த்தாங்க யாரெல்லாம் எல்லாரும் கடல்ல மாண்டு போனாங்க, நம்ம ஒரு உயிரை மீட்டு அல்லாஹு மீண்டி விட்டுட்டானே ஹயாத்தாக்கி வைத்திருக்கிறானே, இன்னும் என்ன காரணத்துக்கோ என்ன கஷ்டத்துக்கோ என்று அந்த அம்மா மனதிலே வேதனைப்பட்டு அந்த கப்பலை பார்க்கும் போது ஒரு பெட்டி மட்டும் மிச்சம் இருக்கிறது. சுபஹானல்லாஹ் ட்ரங்கு போட்டு இருக்கிறது. அந்த பெட்டியை தானே ஓடி சென்று திறந்து பார்க்கும் போது அந்த பெட்டிக்குள்ள ஆண்கள் அரசர்கள் அணியக்கூடிய உடுப்பு இருக்கிறது. அந்த அம்மா பார்த்தாங்க நம்முடைய கணவரை காணும் வரைக்கும் நாம இந்த பெண்ணுடைய நிலையில இருந்தால் நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டு பெரிய ஆபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கணவரை காணும் வரைந்து நம்ம ஆணாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று உடனே அந்த ஆண்களுடைய உடுப்புகளை எல்லாம் எடுத்து உடுத்தி அந்த விசுவத்தம் எல்லா இடத்துல துவா செய்து கொண்டார்கள். ஆண்டவனே ஆண்டவனே என்னுடைய கணவரை காணும் வரைந்திரமும் என்னுடைய முகத்தை பார்க்கின்றவர்கள் ஆணுடைய சீபத்தாக இருக்க வேண்டும் என்று அந்த அம்மா வேண்டிக் கொண்டார்கள். அதுபோல அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். கப்பல் முஸ்தபு தீவுடைய கரையை ஒதுங்கியது. உடனே விசுவத்தம்மா கதாவது கப்பல் இருந்து வெள்ளை காட்டி என்ன தோணியின் மூலமாக அவர்களை பாதுகாக்கப்பட்டு கரையிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டதும் விசுவத்து நாயகி தன்னை பாதுகாத்து இந்த முறையில் ரட்சித்த அந்த இறைவனுக்காக வேண்டி அந்த முஸ்தபு தீவு கடற்கரையிலே இருந்து ஆண்டவனை வணங்கி இருக்கின்றார். வல்லவன் கிருபையினால் வணங்கி இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அந்த முஸ்தபு தீவு என்று சொல்லக்கூடிய தீவை ஆண்டு கொண்டு வந்த அரசன் அவர்கள் காலமாகிவிட்டார். ஆனால் அந்த அரசருக்கு இரண்டு மனைவிகள், இரண்டு மனைவிகளில் இரண்டு மக்கள்கள். அதுல மூத்தசாரத்தினுடைய மகன் சொல்லுகின்றார் அரசருடைய பட்டம் எனக்குத்தான் சேர வேண்டும். இளையவர் சொல்லுகின்றார் அது எனக்குத்தான் சேர வேண்டும் என்று ரெண்டு பேருக்குள்ள தர்க்கம் ஏற்பட்டு அந்த நாட்டில் என்ன அரசாங்கம் இல்லாதபடி நீதி இல்லாதபடி
நேர்மையில்லாதபடி மழை பெய்யாதபடி பஞ்சமும் பசியும் பட்டினியும் நோய்களும் இந்த விதமான வறுமையிலே அந்த நாடு பீடிக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்ட நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மந்திரி இடத்திலே முறையிடுகின்றார், நாட்டிலே மழை பெய்ய வேண்டும், அதாவது நல்ல முறையிலே சுபிட்சமாக வேண்டும் என்று சொன்னா நாட்டிலே அரசாங்கம் நீ நிலைக்க வேண்டும், அரசு இருக்க வேண்டும், அப்பந்தான் நீதி ஏற்படும், நேர்மை ஏற்படும், நல்ல விதமான செழிப்பு ஏற்படும். ஆகவே நம்மளுடைய நாட்டுக்கு அரசு தேவை, நல்ல நீதி அரசு தேவை என்று சொன்னார்கள். ஆகவே அந்த மந்திரியினுடைய ஆலோசனைப்படி ஒரு யோசனை செய்திருந்தார்கள். நம்முடைய பட்டத்து யானையை கொண்டு வர செய்து எல்லாரையும் நல்ல விதமாக நிக்க செய்து அரசு குமார்களையும் கொண்டு வந்து நிறுத்தி நம்மளுடைய யானையினுடைய கையில ஒரு மாலையை கொடுக்கணும். அந்த மாலையை யார் கழுத்துல போடுதோ அவங்கதான் இந்நாட்டு மன்னர் அரசர் என்று சொல்லி அதன்படியே யானையை கொண்டு வந்து பட்டத்து யானையை கொண்டு வந்து மாலையும் கொடுத்து அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் விளம்பரப்படுத்தி அரசர் மக்களையும் அழகான முறையிலே ஜோடித்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கும்போது யானையாக கூடியது எல்லாரையும் பார்த்துவிட்டு யானை எங்கு செல்லுகின்றது ஆனால் கடற்கரை மார்க்கமாக ஓடோடி தொழுது கொண்டிருக்கின்றார்களே ஆணுடைய உடையில அரசருடைய உடையில அங்கே சென்றது அந்த பட்டத்து யானை. சென்றதும் அதனுடைய மாலையை தானே கழுத்திலே போட்டு அதனுடைய துதிக்கையினால் தூக்கி தன்னுடைய மத்தகத்தின் மீது வைத்துக் கொண்டு நாட்டை பார்க்க திரும்பியது. திரும்பிய உடனே கூட்டமாக பின்னால வந்த அந்த நாட்டு மக்கள் எல்லாம் யானையின் மீது இருக்கின்ற இளவரசரை பார்த்து மக்கள் மனமகிழ்ச்சியோடு சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்களே ஆனா நாட்டுக்கு ரொம்ப நாகரீகமான ராஜா பட்டத்துக்கு பொருத்தமான இளவரசர் என்று மக்கள் போற்றினார்கள், வாழ்த்தினார்கள். இந்த முறையில் அவர்களை கொண்டு வந்து இறக்கி அரியாசனம் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்திலே கொண்டு போய் அமர செய்து செங்கோல் என்று சொல்லக்கூடிய அந்த நீதியை தங்களுடைய கையில கொடுத்ததும் விசுவத்து நாயகி நினைக்கின்றார்கள், ஆண்டவனே இது உன்னுடைய சோதனை தான் என்று விசுவத்து நாயகி அரியாசனத்திலே சிம்மாசனத்திலே அமர்ந்தார்கள். அரசராக இருக்கின்றார்கள். அமர்ந்தவுடனே நீதி நிலைத்து விட்டது, நேர்மை ஏற்பட்டு விட்டது, நாட்டிலே மழை பெய்து விட்டது. இது எங்கு பார்த்தாலும் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் என்ன தண்ணீர்களும் நல்ல விதமாவுடைய விவசாயங்களும் மாசூல்களும் தானே விளைந்து அந்த நாட்டிலே பஞ்சம் பசி பட்டினி என்ற வறுமை எல்லாம் நீங்கி மக்கள் ரொம்ப சுபீட்சமாக ரொம்ப செழிப்புற்ற நாடாக இருக்கிறது.
In the Nalayile and the Muslim Diu Makarala, Magishia in Darge, Allah, Allah, Naduanayana, Nadi Urgale, Verti Akiwepa, Nadi Urgale, Halti Akiwepa, Adubola, in the Uzuatunaiki, Urwalki, Airport, or Customs Tangle, Allah, Vitiniki, Allah, Urgale, Wernda, Salamataki, Andastri Akiwaita Kandar, Arasaraga, in the Morail Uzuatunai, Arasarimala, in the Morail Arasaraga, in the Paribalam see the Varakudi in Heratil and the Natu Makalala, Undrugudi, Mandri Ali, the Sulukandar, Mandri Avergale, Alamud and Artuku Purthamana, Raja Kadeti Vitar, Analam Simas and Atel, Arasar Matum, Amandru Padi, Simas and Araka Teriel, Araka Teriel, and the Raja Ukupakatala, Rani Murukan, Rani Murukan, Avina Lamudi, Arasaraki, Kaliano, Mudi Kaverno, Kana Sipar Kaverno. Kaliyano mudikkano kanna devanano rajavu raniyum avargal ariyadara nikkano rajavu raniyum nadavile idigalano rajavu rani marakkano அதான் நல்லா இருக்கும் ஆமா கண்ணு கடகா இருக்கும் என்ன சொன்ன உடனே அது போலவே மந்திரி அவர்கள் ராஜாவுக்கு சொல்ல ராஜா பார்க்கின்ற ஆண்டவரே இப்ப கல்யாணம் முடிக்கணும்னு சொல்றாங்களே நான் எந்த பொண்ண கல்யாணம் முடிக்கட்டும் கல்யாணம் முடிச்சி என்ன செய்ய அல்லாஹ் என்று அந்த விசுவத்து நாச்சியார் பார்க்கின்றார்கள் ஆனாலும் நம்முடைய கணவரை காணுவரேந்திரமும் நம்முடைய வேசத்தை தலைக்க கூடாது என்று சொல்லுகின்றார் மந்திரி அவர்களே உங்களுடைய விருப்பப்படி நான் கல்யாணம் செய்து கொள்கின்றேன் ஆனால் ஒன்று என்னுடைய விருப்பத்துக்கு தான் நான் கல்யாணம் முடிப்பேன் என்று சொல்லி அது போலவே அவங்களுடைய விருப்பப்படி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து And the penna Tanudi, Kanavudi, Pera Vaiti, Kalyana Muditu Kondar, Kalyana Muditu Konde, and the penna Tela Utra, in the Karanati Kondo, in the Chazi number, and the Verkana Teria, Anna Linga, Adana, Undrukum, Kalapada, Pradinga, Yenudi, Kanavurkin, and Wangala, Manavi Akiwakin, Vikinda, Adu Varaki Ninga, Purmaya, Yenda and the Amar Sunar, other. நடத்தி வரும்போது ஆனால் இனிமே இந்த பொறுப்புல இருக்க கூடாது இதனால நம்ம கலவரை பார்க்க முடியாது என்று உடனே மந்திரி அழைத்து சொல்லுகின்ற எனக்கு தனியாக ஒரு இபாதத் ஹானா ஒன்று கட்டியாக வேண்டும் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஒன்று கட்ட வேண்டும் என்று அந்த அம்மா உத்தரவு கொடுத்தாங்க அதன்படியே பெரிய ஒரு ஆஸ்பத்திரியும் அந்த அம்மா தனியாக இருந்து வணங்குவதற்கு ஒன்று கட்டி முடித்து அதற்கு அப்புறமாக தன்னுடைய பொறுப்பை அரசகுமாரன் மூத்தவனுக்கு பட்டத்தை சூட்டி அந்த நாட்டுக்கு ராஜாவாக வைத்து விட்டு எசுவத்து நாயகி டாக்டராகவும் கல்யாணம் முடிச்ச அந்த புது பெண்ணை கம்மோண்டராகவும் அந்த ஆஸ்பத்திரியிலே வந்து இருந்து நோயாளிகளை கவனிக்கின்றார்கள் நோயாளிகள் என்று சொன்னா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் என்னென்ன நோய்கள் உண்டுமோ அந்த நோயாளிகளுக்கெல்லாம் காசு இல்லாதபடி ஓசில வைத்தியம் நோய்களை குணப்படுத்துகின்றார்கள் சுஸ்தப்படுத்துகின்றார்கள் இது போலவே அந்த நாட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தன்னுடைய நோய்களையும் பிணிகளையும் தீர்த்து கொண்டு ரொம்ப நல்ல முறையில இன்னும் அவங்களுடைய பேரும் அவங்களுடைய புகழும் உயர்ந்து கொண்டே போகின்ற இந்த நிலையில டாக்டராக இருக்கக்கூடிய விசுவத்தம்மா அதாவது விளம்பரப்படுத்தக்கூடியவர்களை அழைத்து சொன்னார்கள் பக்கத்து நாடுகளுக்கும் விளம்பரப்படுத்திட்டு வாங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் தீர்ந்துருச்சு ஆகையினால பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய நோய்களை எல்லாம் நீக்கணும் ஆகையினால சித்தூர் நாடு அதன் நாடு இது போல் உள்ள பக்கத்து நாடுகளுக்கும் சென்று விளம்பரப்படுத்திட்டு வாங்க என்று உத்தரவு கொடுத்தாங்க அது போலவே விளம்பரப்படுத்தக்கூடியவர்கள் விளம்பரப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் இசுவத்து நாச்சியார் டாக்டராக இருந்து பணிபுரிந்து வருகின்றார்கள் அவங்க இங்க இப்படி இருக்க 12 வருடங்களாகி விட்டது ஹபீபு தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து இஸ்கந்தியா நாட்டுக்கு சென்று அவங்களுடைய பணியை செய்து முடித்து வர 12 வருஷங்கள் ஆகிவிட்டது
உடனே வீட்டுக்குள் வந்து நின்று கொண்டு விசுவத்தே விசுவத்தன்றி வேகமாக அழைத்திடுவார் விசுவத்தே விசுவத்தன்றி வேகமாக அழைத்திடுவார் பதில் வரும் மனைவி இல்ல இல்ல இந்த நிலையில ஹபீப் எண்ணுகின்றார் ஆண்டவனே என்ன ஆசை தெரியும்